வணக்கம் இது உங்கள் கல்வி கதிர் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு விரிவுரையாளர் நியமனம் குறித்த உயர்கல்வி அமைச்சர் அவர்களின் அதிரடியான மிக முக்கியமான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்க கல்வி கதிர் சேனலுக்கு புதியவரா இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம தவறானது எல்லோருக்கும் சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்கலாம் விரிவுரையாளர் நியமனம் குறித்து இன்று ஒரு முக்கிய பேட்டி கொடுத்துள்ளார் நமது கல்வி உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் பல செய்திகளை அதில் பேட்டியில் கூறியுள்ளார் நாம் விரிவுரையாளர் நியமனம் குறித்த அந்த முக்கிய அறிவிப்பை மட்டும் பார்ப்போம் நண்பர்களே கெஸ்ட் லெக்சரர்ஸ் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் சென்னை த தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அரசு கல்லூரிகளில் பணியாற்றிய கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றார் மேலும் அவர் அதை பற்றி கூறும்போது அரசு கல்லூரிகளில் பணியாற்றிய கௌரவ விரிவாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ தவறுதலாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற புகார்கள் தொடர்ந்து வந்துள்ளது குழு அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர்கள் மீது புகார்கள் வந்தன அதை முறைப்படுத்தி தற்போது நியமனம் செய்ய உள்ளோம் போலி பணம் பெரும் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே நியமனம் செய்வார்கள் யாராவது பணம் அளித்தால் நியமனம் என கூறினால் நம்ப வேண்டாம் என்று கூறுகிறார் இது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது என்ற செய்தி நண்பர்களே உடனுக்குடன் உண்மை செய்திகளை தெரிந்து கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ